ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர் வித் மீ அனு. இன்றைக்கி என்ன வ்ளாகில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன டாபிக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பொதுவாகவே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க ஒரு பிக்கஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கேஜ் பேக் பண்ணுறதாங்க. அதுலேயும் சூட் கேஸில் வந்து எப்படி வந்து நம்ம க்ளோத்ஸை வந்து ஈஸியாக வந்து வச்சு ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணலான்னு சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஒர்க். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வந்து க்ளோத்ஸ் எல்லாமே ரோல் பண்ணி வச்சு நம்ம சூட் கேஸில் வந்து ஸ்பேஸ் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஷர்ட் தாங்க ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஷர்ட்டில் வந்து கீழே இருக்கிற அந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடில் இருக்க ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது. இந்த மாதிரி க்ளோத்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயுமே இப்படி ரோல் பண்ணி வச்சா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அவ்வளோ சேவ் ஆகும். ஸோ அடியில் இருக்க பார்ட் வந்து இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஷர்ட்ஸை வந்து நம்ம ரோல் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷர்ட் தாங்க ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதுவும் சேம் ப்ராசஸ் தாங்க ஷர்ட் மாதிரியே தான். ஷர்ட்டை விட நமக்கு டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்ம டிஷர்ட்டோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ நமக்கு பயங்கர ஈஸியாகவும் இருக்குங்க இது ரோல் பண்ணுறதுக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே விட அடியில் இருக்க பார்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இதுவும் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இன்னுமே தின்னாவும் வருது பார்த்தீங்களா டிஷர்ட், பிகாஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். இதை இப்படி எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதாங்க. நம்மளோட டிஷர்ட் ரோலிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பேண்ட் தாங்க ரோல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இது பண்ண ஆஃபன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாயிருங்க இந்த ஃபோல்டிங். ஸோ இது மற்ற இது மாதிரி இல்லாமல் மேலே இருந்து மடிக்கணும், ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சேம் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜீன்லாம் விட நம்மளோட ஃபார்மல் பேண்ட்ஸ், இன்னும் சாஃப்டாக இருக்க பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பேண்ட்டும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ஸோட டிஷர்ட் வந்து ஃபோல்ட் பண்ணலாம். சேம் மெத்தட் தாங்க. கிட்ஸோட பேகேஜ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாகவே பேக் பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ தி சேம் மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணணும். கிட்ஸோட எல்லா க்ளோத்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக வீட்லேயுமே கபோர்ட்ஸ்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வைக்கும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கிட்ஸ் டிஷர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிட்ஸ் பேண்ட். இதுவும் வந்து சேம் அஸ் அடல்ட்ஸ் இது மாதிரி தாங்க. மேலேருந்து நம்ம ரோல் பண்ணணும். மேலே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, பேக் சைட் வந்து நிறையா இருக்கணும். ஸோ த சேம் மெத்தட் தான். கேர்ள்ஸ் க்ளோத், பாய்ஸ் க்ளோத் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்கும். நம்ம ரோலிங் மெத்தட் ப்ராசஸ் வந்து ஒன்று தாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பேண்ட் ஃபோல்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரோலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பேக்கிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ரோலிங் பண்ணி சூட்கேஸில் இப்படி பிளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ நமக்கு இடமும் அவ்வளோ சேவ் ஆகும்.
அவ்வளோதாங்க நம்மளோட பேக்கிங் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வந்து சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம இப்போ ரோல் பண்ணி க்ளோத்ஸ் வச்சனால நிறையா கிட்டத்தட்ட இப்போ இதிலே வந்து நான் ஒரு 20 க்ளோத்ஸ் வந்து வச்சுட்டேங்க. ஒரு சின்ன சூட்கேஸ் தான். ஸோ டெஃபினட்டாக இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.